வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல அசோலா அப்படிங்கிற நீர் தாவரத்தை பத்தி நான் பார்க்க போறோம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இந்த அசோலா பார்த்தீங்கன்னா ஒரு பெரணி வகை தாவரத்தை சேர்ந்தது. இது பொதுவாக நம்ம பார்க்கும்போது நீர் மேலே மிதந்துட்டே தான் இருக்கும். இதை நம்ம ஊர்ல கம்மல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசோலாலேயே ஒரு 6 வகையான அசோலாக்கள் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு தட்பவெப்பநிலைக்கு பாத்தீங்கன்னா அசோலா பின்னேட்டாதான் ரொம்பவே சிறந்தது. இதோட அளவு பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ல இருந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அதுக்கு மேல இந்த பாசி ரெண்டா பிரிஞ்சிடும். இந்த அசோலா வந்து நெல் வயல்களுக்கு உரமாகவும் பயன்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசோலால அதிகபட்சமான நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிறதால இது நெல் வயல்களுக்கு அந்த நைட்ரஜன் கண்டென்ட்டை கொடுக்குது. இதனால விவசாயிகள் இந்த அசோலாவை நெல் வயல்களுக்கு உரமாகவும் பயன்படுத்துறாங்க. இந்த அசோலா வளர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற தண்ணீரோட பிஹெச் பாத்தீங்கன்னா 3.5ல் இருந்து 10 இருக்கணும். அதுவே 4.5ல் இருந்து 7 இருந்துச்சுன்னா அசோலாவோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அசோலா வளர்றதுக்கான டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தா அந்த இடத்துல அசோலா ரொம்ப நல்லாவே வளரும். அதுவே டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போனாலோ இல்ல 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனாலோ அசோலாவோட வளர்ச்சி டிக்ரீஸ் ஆயிடும். இந்த அசோலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒரு பாசி. 3ல் இருந்து 10 நாளுக்குள்ளாரையே இந்த அசோலா வந்து டபுள் ஆயிடும். இப்போ நாம யூஸ் பண்ற தண்ணீர் அப்புறம் நாம அதுல போடுற இடுபொருட்களை பொறுத்து இந்த அசோலாவின் வளர்ச்சி மாறுபடும். இந்த அசோலா வளர்றதுக்கு பாத்தீங்கன்னா பார்ஷியல் சன்லைட் இருந்தாலே போதுமானது. அதனால நாம இந்த அசோலா வளர்க்குற குட்டைய மர நிழல் இருக்கிற இடத்துலயோ இல்லைன்னா ஷேட் நெட் வச்சோ அந்த இடத்த மறைச்சி நாம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 25%-50% சூரிய வெளிச்சமே இதுக்கு போதுமானது. இந்த அசோலாவை நாம கோழி, ஆடு, மாடு, மீன், பஞ்சி, வாத்து போன்ற அனைத்துக்குமே நாம ஒரு மாற்று உணவுப் பொருளா கொடுக்கலாம். இப்ப கோழிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 30-50 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆடுகளுக்கு ஒரு 400 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். இதை நாம மாடுகளுக்கு கொடுக்கறது மூலமா மாடோட பால் கறக்கும் திறன் பாத்தீங்கன்னா 15%-20% வரைக்கும் அதிகரிக்கும். இப்போ கோழிகளுக்கு நாம இதை கொடுக்கறது மூலமா கோழிகளோட முட்டையின் அளவு பெரியதா இருக்கும். கோழி அதிக முட்டையிடும் திறனையும் பெறுது. அதுக்கப்புறம் கோழிக்கு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல இருந்து கிடைக்குது. 1 கிலோ புண்ணாக்குல இருந்து கிடைக்கிற சக்தியை விட அதிகமான சக்தி 1 கிலோ அசோலால இருந்து மாடுகளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த அசோலால பாத்தீங்கன்னா 25%-30% புரோட்டீன் இருக்குது. அப்புறம் 7%-10% அமினோ ஆசிட்ஸும் அதுக்கப்புறம் 10%-15% மினரல்ஸும் இருக்குது. இதுல நம்ம 1 கிலோ அசோலா தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அசோலா வளர்க்கறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் பின்னாடி ஒரு வீடியோவா பண்ணி போடுறேன். அசோலாவோட குட்டை எப்படி அமைக்கிறது, அதுக்கப்புறம் அசோலாவுக்கு என்ன இடுபொருட்கள் எல்லாம் போடுறது எல்லாத்தையும் பற்றி அந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமானதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.